பெண்ணை பற்றி மனு சொல்வது ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதை ஒரு பெண் வந்து பிறந்தவுடன் தந்தைக்கு அடிமையாக, திருமணத்துக்கு பின் கணவனுக்கு அடிமையாக, அதற்கு பிறகு மகனுக்கு அடிமையாகங்கிறது பொதுவாகவே நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, கடைசி வரைக்கும் பெண் வந்து ஆணை சார்ந்துதான் வாழணும். சார்ந்துங்கிற வார்த்தை கூட ரொம்ப லைட்டான வார்த்தை, அடிமையாகத்தான் இருக்கணுங்கிறத ரொம்ப தெளிவுபட எந்த குழப்பமும் இல்லாம மனுஸ்மிருதி சொல்லுது. சூத்திரர்கள் பத்தி மனு பேசுது. சூத்திரர்களுக்கு என்னெல்லாம் உரிமை இல்லை அப்படின்னா, கல்வி கற்க உரிமை இல்லை, சொத்து வைத்துக் கொள்ள உரிமை இல்லை, ஆயுதங்களை பயன்படுத்த உரிமை இல்லை. பெண்கள் எந்த சாதியில் பிறந்திருந்தாலும் அவங்க வந்து சூத்திரர்களுக்கு சமானம்னு சொல்றாங்க. அப்ப பெண்களுக்கும் இந்த உரிமையெல்லாம் இல்லைன்னு வந்துருது. 18 வயதுக்கு கீழான சிறுமியை ஒருவர் பாலியல் வல்லுறவு செய்து அந்த சிறுமி வந்து கர்ப்பம் அடைகிறாள், கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வந்துருது. அப்போ ஒரு 24 வாரம்க்கு உட்பட்டு தான் மைனர்னா அல்லது ரேப் மாதிரியான சமாச்சாரம்னா அந்த டைம் லிமிட்டுக்குள்ள வந்து அபார்ஷன்ங்கிறது பண்ணணும். அதுக்கு மேல தாண்டி போயிட்டதுனால நீதிமன்றத்தினுடைய அனுமதி வேணும்னு சொல்லி அந்த சிறுமியினுடைய தந்தை வந்து நீதிமன்றத்துக்கு வராரு. அப்ப இந்த நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மனுதாரரை பார்த்து சொல்றாரு, நீங்க உங்க அம்மாவை கேளுங்க, உங்க பாட்டி கிட்ட நீங்க கேளுங்க, 14-15 வயசுல வந்து திருமணம் செய்து கொள்வதும், 17 வயதுல வந்து குழந்தை பெறுவதும் ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். நீங்க வந்து மனுஸ்மிருத்தியை இதுவரைக்கும் நீங்க படிக்கலைன்னா ஒரு முறையாவது நீங்கள் படித்து பாருங்கள் அப்படின்னு அவரு சொல்றாரு. இப்போ ஒரு நீதிபதியினுடைய மனசுல இந்தியன் பீனல் கோடு ஏன் இல்லை, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு ஏன் இல்லை, போக்சோங்கிறது ஏன் இல்லை? ஒரு தலித் வகுப்பை சார்ந்த இளம் பெண் மிக கொடூரமான முறையில பாலியல் வல்லுறவு, அந்த பெண்ணுக்கு நேர்ந்ததெல்லாம் என்ன, முதுகெலும்பு உடைஞ்சு கழுத்தெலும்பு உடைஞ்சு அதை பூரா நம்ம வந்து படிக்கும் போதே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா அப்படி நடந்ததற்கு பின்னால் சாதிய பின்புலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக RSS பாஜக அரசு அதனுடைய சித்தாந்தத்தின் ஒரு பகுதியாக மனுஸ்மிருதி இருப்பதால் அது வந்து பெண்களையும் SC ST இதர அனைத்து உழைப்பாளி மக்களையும் மிக அவமானகரமான இழிவான முறையில நடத்துவது என்பது அதனுடைய நியாயங்கள்ல ஒண்ணு, தர்மங்கள்ல ஒண்ணு. இப்ப இன்னொரு 10-20 வருஷம் போச்சுன்னா அவர்கள் மாற்றி அமைத்திருக்கக்கூடிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில படித்து முடித்து விட்டு வெளிவருகிற மாணவர்களும் மாணவிகளும் இந்த மாதிரியான சித்தாந்தத்திற்கு இறையானவர்களாக வருவாங்க. அது வந்து எதிர்கால இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து, பெண்களுக்கும் ஆபத்து, எதிர்கால இந்தியாவுக்கும் ஆபத்து. அணி சேர்ந்து எதிர்க்க வேண்டிய ஒரு ஆபத்தான முக்கியமான சக்தியாக இன்னைக்கு வந்து RSS பாஜக இருக்கிறதுங்கிற அரசியல் நிச்சயமாக இந்த மாநாட்டுல முன்னெடுக்கப்படும். ஒரு பெண் வன்முறைக்கு உட்பட்டு போய் நிற்கும் பொழுது, அது குடும்பமா இருக்கட்டும் இல்ல சமூகமா இருக்கட்டும் இல்ல லீகலா ஒரு சட்ட ரீதியா அதை எதிர்கொள்றதுக்கு போய் நிற்கும் பொழுதுமே கூட என்ன ஆகுதுன்னா, முதல் குற்றவாளியா அந்த பெண்ணையே பார்க்கக்கூடிய ஒரு போக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கு. இதை எப்படி நம்ம பாக்குறது? பெண் மீதே அந்த வன்முறைக்கான காரணத்தையுமே அவங்க மேலேயே போடுறதை எப்படி பாக்குறது? பெண்ணின் மீதான வன்முறைன்னு சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி முதல்ல வந்து பெண்ணையே அதற்கு காரணமாக முன்வைப்பது, பெண்ணையே பலிகடாவாக ஆக்குவது அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஆழமா இருக்கு. நீ ஏன் அங்க போன, நீ ஏன் பாய் ஃப்ரெண்டோட போன, நீ ஏன் 10 மணிக்கு பஸ்ல போன, நீ ஏன் சினிமாவுக்கு தனியா போன, நீ ஏன் ஹோட்டலுக்கு தனியா போன. அப்ப இந்த கேள்விகள் வந்து வரவே கூடாது. நடந்தது வல்லுறவு, நடந்தது குற்றம், சட்டப்படி வந்து குற்றம் செய்தவன் தான் குற்றவாளி, பாதிக்கப்பட்ட நான் வந்து அதுக்கு காரணம்னு வந்து காரணம் தேடிக்கிட்டு இருந்தா, இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, எல்லாத்துலயுமே அப்படி காரணம் தேடுறீங்க? கொலை நடக்குது அதுக்கு இப்படி காரணம் தேடுறீங்களா? திருட்டு நடக்குது அதுக்கு இப்படி காரணம் தேடுறீங்களா? அப்ப இந்த விஷயத்துல மட்டும் காரணம் தேடுறீங்கன்னா, அது வந்து இந்த சமூக கட்டமைப்பு வந்து ஒரு ஆணாதிக்க சமூக கட்டமைப்பா இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் வந்து ஆண்களை நியாயப்படுத்துகிற ஒரு போக்குங்கிறது உண்டு. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இது வருது. BJP-யினுடைய விமன்ஸ் விங் எங்கேயோ நடத்துற கூட்டம், அதுல வந்து என்ன பேசுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஹிந்தி இல்ல, நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அவங்க வந்து நம்ம பேசுறது வந்து பெண்ணுக்கே எவ்வளவு எதிரானதாக இருக்குன்னு தெரியாம என்ன பேசுறாங்கன்னா, இவங்கெல்லாம் என்ன பெரிய அழகா, எங்க தலைவர்கள் கூப்பிட்டாங்கன்னா நாங்க போக மாட்டோமா, எதுக்கு இவங்க வந்து மற்போர் வீராங்கனைகளை தேடி போகணுமா அப்படிங்கிற முறையில அந்த வீராங்கனைகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற நோக்கத்தோட அவங்க பேசுற எல்லா விஷயங்களும் அவர்கள் உட்பட தங்களையும் உட்பட பெண்களை வந்து கேவலப்படுத்தக்கூடிய விதத்துல இருக்கு. உடை ஆபாசமாக இருந்ததால் வன்முறை நடந்ததுன்னு எத்தனை கேஸ் அவங்க சொல்ல முடியும்? ஒரு பெண்ணினுடைய உடை வந்து அந்த பெண்ணினுடைய விருப்பம் சம்பந்தப்பட்டது, அதனால வந்து நீ இப்படித்தான் உடுத்தணும், நீ வந்து இன்னாரத்தான் காதலிக்கணும், இன்னாரோட தான் நீ வந்து நட்பா இருக்கணும்,
இன்னாரதான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பெண்ணுக்கு சுயேச்சையான விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது, வாழ்க்கை இருக்கக்கூடாது. மனு சொன்ன அடிப்படையில ஆணை சார்ந்தவராகவே இருக்கணுங்கிற அந்த அந்த சென்ஸோட சொல்லுகிற விஷயங்கள்ங்கிற மாதிரி நம்ம இணைச்சு பார்க்கணும். பெண்கள் வந்து பெண்ணாக மட்டும் விஷயங்களை உள்வாங்கல அல்லது அதனால மட்டும் அவங்க வந்து பாதிக்கப்படலை. இப்ப நம்ம இதுக்கு முன்னால பார்த்ததெல்லாம் வன்முறை மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம், குடும்ப வன்முறை, பாலியல் வன்முறை, சாதி சார்ந்த வன்முறை, மதம் சார்ந்த வன்முறை, இது எல்லாமே வந்து பெண்களுக்கு வருது. ஆனா இதையும் தாண்டி பெண்கள் வந்து உழைப்பாளிகள் அப்படிங்கிற முறையில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அவங்க வந்து முறைசாரா தொழிலாளியா இருக்கலாம், விவசாய தொழிலாளி, விவசாயி, அதே போல மிடில் கிளாஸ் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஊழியராக இருக்கலாம். அப்படி எந்த இதுல இருந்தாலும் இன்னைக்கு இந்த அரசாங்கம் கடைபிடிக்கிற கொள்கைகளுடைய தாக்குதல் வந்து அந்தந்த மட்ட தொழிலாளிகளை பாதிக்கும் போது இந்த பெண்களும் அங்க தொழிலாளிகள்ங்கிற முறையில அந்த விஷயங்களை சந்திக்கிறாங்க. பெண்ணுங்கிறதுனால அவங்க வந்து இரட்டை ஒடுக்குமுறைக்கு, வீட்டிலையும் வேலை பார்த்து இங்கேயும் வேலை பார்த்து, பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது பாதிக்கப்படுறாங்க. இந்த ஆட்சியின் கீழே சிறுபான்மை மக்கள் வந்து குறிவைத்து தாக்கப்படுவதால சிறுபான்மை பெண்கள் மீது நடைபெறுகிற கூடுதலான தாக்குதல்கள், பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து குடிமக்கள்ங்கிற முறையில அவங்க அனுபவிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இப்ப சமீபமா சீமான் போன்ற ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் வந்து அவர் பேசியிருக்கிறார், இந்த மாதிரி நமக்கு தேவை வந்து ஆண் மகன் தான், ஒரு தலைமை அப்படிங்கிறது ஒரு ஆணை மையப்படுத்தி தான் இருக்கணும் அப்படிங்கிற துணியில அவர் பேசியிருக்கிறாரு. ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுகிற விஷயம், பெண்கள் பற்றிய பிரச்சனைகள் வரும்போது அந்த கட்சி எடுக்கிற அணுகுமுறை, இதை வந்து எடுத்து பேசுறதுக்கு வந்து ஒரு ஆண்மகன் வேணும், ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு ரெண்டு இடத்துல பேசுறாரு. அப்ப அப்படின்னா அவருடைய அகராதிப்படி அநீதியை தட்டி கேட்கிற இடத்துல தலைமை பொறுப்புல ஒரு ஆண் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த சமூகம் மனசுல போட்டு வச்சிருக்கிற விஷயம். அதுல இருந்து அவர் விடுபடலை. சோ வந்து உயிரோடு இருந்தபோது துக்ளக் பத்திரிகையில ஒரு கார்ட்டூன் போட்டாரு. அதுல என்ன போட்டிருந்தாருன்னு சொன்னாக்க, அந்த படம் வந்து ஒரு புடவை முந்தானைய புடிச்சுக்கிட்டு அமைச்சர்கள்லாம் தொங்குற மாதிரி போட்டுட்டு ஒரு பெண்ணினுடைய சேலைக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிற கோழைகள் அப்படிங்கிற முறையில போட்டாரு. அப்ப ஜனநாயக மாதர் சங்க சார்பா அவருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதணும், ஆணோட வேஷ்டிக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிறவங்களை நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க, ஏன் வந்து அவங்களை கூப்பிடல? அப்ப ஒரு பெண் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவராக இருந்தால் அந்த கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்களும் உறுப்பினர்களும் புடவைக்கு பின்னால் ஒளிந்து கொள்பவர்கள்ங்கிற அந்த 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 பிம்பமே உங்களுக்கு ஏன் வருது? ஒரு கேள்வி சரியா வருது. குஷ்பு வந்து தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க குரல் எழுப்புறாங்க, ரொம்ப நல்ல விஷயம். அவங்க வந்து தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர். அப்ப அந்த அடிப்படையில தமிழகத்துல பல இடங்கள்ல பெண்கள் பாதிக்கப்பட்ட போது அந்த மகளிர் ஆணையத்தின் சார்பாக அல்லது ஆணைய உறுப்பினர்ங்கிற முறையில குஷ்பு எங்கேயுமே குரல் கொடுத்ததாகவே தெரியல. வன்முறை களமாக இந்த சமூகம் மாறிக்கொண்டு இருப்பதை தடுத்து நிறுத்தணும்னா அந்த சாதிய மதவாத பார்வையை கடந்து நின்று இது ஒரு குற்றம்ங்கிற இடத்துக்கு இந்த சமூகம் வரவேண்டியிருக்கு. பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்த பெண்கள் இயக்கங்கள் பார்த்துக்கும் அப்படின்னு விடாமல், இதுவும் அரசியல் பிரச்சனை தான், இதுவும் தேசிய பிரச்சனை தான், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நேஷனல் குவெஸ்டன் அப்படிம்பாங்க, அந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையில் ஒன்றாக இதை வந்து நம்ம பார்க்கணும்.